திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே பாப்பங்குளம் கிராமத்தில் உள்ள சோள தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று பதுங்கியிருந்தது. அங்கு சென்ற 60 வயது வரதராஜன் என்பவரை தாக்கியது. அவர் தோளில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்பகுதி அருகே சென்ற மாறன், மோகன்ராஜ் ஆகியோரையும் சிறுத்தை தாக்கியது. இதில் மாறனின் கீழ் உதடு கிழிந்து தொங்கியது. மோகன்ராஜுக்கு கையில் காயம் ஏற்பட்டது. மூவரும் அவினாசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறை களம் இறங்கியுள்ளது. வரதராஜ தோட்டத்தில் காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு சிறுத்தை புலி இருக்குது. அது தெரியாமல் இங்கே வேலைக்கு வர்ற இப்போ தட்டை இருக்கிறதுக்கு போகிறாங்க. தட்டை எடுத்துட்டு இருக்கும்போது அது விசுக்குன்னு அவரை கடிக்குது. கடித்து இது ஃபுல்லாக உதடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. தோட்டத்துக்காரர் மறுபடியும் போகிறாரு, வேறு என்ன சத்தம் கேட்குதுன்னு அவரையும் தாக்கிடுச்சு. மீண்டும் ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல அசவு இல்லாதன்னு கேட்டு நானும் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடாஜல ரெண்டு பேரும் போகிற உள்ள ஃபாரஸ்ட்காரரும் வந்துட்டாங்க. நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு ஓட்டு பக்கத்தில் போயிட்டோம். பக்கத்தில் போனோடனே அது எங்களையும் தாக்கிடுச்சு. சிறுத்தை புலி ஒரு 5 அடி 6 அடி நீளம் இருக்குது.